ரெசிடென்ஷியல் ட்ரெயினிங் அப்படின்னாலே மும்பை சுற்றி பார்க்கலாம். அந்த மாதிரி மும்பை சுற்றி பார்க்க கிளம்பியாச்சு பை ட்ரெயின். நான் சேத்தாம அன்பழகி ஆதி நாலு பேரும் கிளம்பியாச்சு. அப்புறம் வழியில் ட்ரெயின் இங்கே அடிக்கடி அடி அடிக்கடி ட்ரெயின் இருந்துகிட்டே இருக்கும். இங்கே ட்ரெயின் தான் ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்போர்ட் இருக்குது மும்பையை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி மும்பை சுற்றி பார்க்க நாங்கள் நாலு பேர் கிளம்பி போயிட்டுருந்தோம். ஸோ இடையில் ஒரு இடத்துல நின்றுச்சு சிக்னல் இல்லாமல். அந்த நாங்கள் இறங்க போகிற ஸ்டேஷனுக்கு முன்னாடி, அது ரொம்ப பெரிய ஸ்டேஷன் சென்னையில், சாரி மும்பையில், நம்ம சென்னையிலிருந்து சென்னையே ஞாபகத்து வருது. ஸோ அந்த ஸ்டேஷன் தான் இது, ரொம்ப பெரிய ஸ்டேஷன், மக்கள் கூட்டம் இருந்துகிட்டே இருக்குது. அதை விட்டு வெளியில் வந்தோம், இறங்கி வெளியில் பிரிட்ஜ் வழியில் வெளியில் கீழே இறங்கி போய் டாக்ஸி பிடிக்க போகிறதுக்காக போனோம். அந்த வியூ நல்லா இருந்துச்சு. எந்த நேரமும் இந்த இதில் போயிட்டே இருக்கு, வண்டி போயிட்டே இருக்கும், ரொம்ப பிஸி சிட்டி அந்த மாதிரி சொல்லுங்க. ஸோ கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க, நான் வீடியோ எடுக்கிறதுக்காக பின்னாடி வந்துட்டுருந்தேன். எஸ் நான் சித்தாமல் போய் இதில் பேசி டாக்ஸி பிடிச்சாச்சு. அங்கேருந்து தாஜ் ஹோட்டல் அண்டு கேட் ஆஃப் இந்தியா. இப்போ நம்ம இருக்கிறது தாஜ் ஹோட்டல், கேட் ஆஃப் இந்தியாவா இந்தியா கேட் ஆஃப் கெஸ்ட்லாம் இங்கிலே கண்டுபிடிச்சிக்கோங்க. எனக்கும் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. இந்த மாதிரி போயிட்டு தாஜ் ஹோட்டல் வந்து இறங்கிட்டோம். வந்து இறங்கினதுக்கப்புறம் வந்து வியூ இன்ஸ்டன்ஷன் பண்ணிட்டாங்க. அந்த வியூ இது, அந்த இடத்துல பார்த்தா ஒரே மக்கள் கூட்டம், ரொம்ப ரஷ் கூட்டம். அந்த இடம் எப்போதுமே கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த இடத்துலேருந்து நடந்து டாக்ஸி அந்த இடத்துல விட்டுட்டாங்க. நடந்து போயிட்டுருக்கோம். மேம் எல்லாத்துக்கும் சொல்லி சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க ஒரு ஒரு இடத்தையும். ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த மும்பை போகிறது எப்போதுமே. ஏன்னா நிறைய மக்களை பார்க்க முடியும், நிறைய பேச முடியும், நிறைய கற்றுக்க முடியும். அங்கே ஒவ்வொருத்தருந்து ஒரு ஒரு விஷயங்கள் கற்றுக்க முடியும். அந்த மாதிரி தான் அந்த மும்பை ட்ரிப் எப்போதுமே. ஸோ அங்கேருந்து போயிட்டுருந்தோம். இந்த இடத்துல நிறைய ஸ்நாக்ஸ் அந்த விஷயங்கள்லாம் விற்கும் பார்த்துட்ருக்கீங்க. கேட்வே ஆஃப் இந்தியா வந்தாச்சு. வந்ததும் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அங்கே போயிட்டுருந்தோம். அந்த இடத்துல டிஸ்கஷன் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நீங்கள் பார்ப்பீங்க. அதில் பார்த்திங்கனா நிறைய பேர்ட்ஸு, அந்த புறா, நிறைய படத்துக்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய படத்துக்களெல்லாம் பார்த்த மாதிரி அந்த இடத்துல ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அடுத்து கொஞ்சம் சைடில் முன்னாடி போனோம் அப்படின்னா தாஜ் ஹோட்டலோட ஃபுல் வியூ, இதுதான் ஃபுல் வியூ அப்படி தெரியும். அந்த இடத்துல நின்று கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்தாச்சு. அந்த சைட்லேருந்து ஆப்போசிட் சைடில் பார்த்தோம்னா அந்த சைடு பீச்சு, பீச்சு போட்டு இந்த விஷயங்கள் இருக்கும். போட்டு போகலாமா அப்படின்றதுக்காக ஒரு டிஸ்கஷன் பண்ணி அன்றைக்கெல்லாம் ஒரு போட் ரைடர்ஸ் அந்த இது இருந்துச்சு. அங்கே போய் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி போட் ரைடுக்கு கொடுத்தாச்சு, எல்லாமே கொடுத்தாச்சு. அவங்க ஒரு ப்ரூஃப் கேட்டிருந்தாங்க, ஆதார் கார்டு அந்த மாதிரி விஷயங்கள் ப்ரூஃப் கேட்டிருந்தாங்க. அதை ரெடி பண்ணி கொடுக்குறதுக்காக அந்த இடத்துல நிற்கும் போது நம்ம மாஸ்டர்கிட்ட இருந்து கால் வீட்டில் இருந்தாங்க. அங்கே ஒரு எலக்ட்ரீஷியன் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம வீட்டில். அப்போது நான் அப்படி சுற்றிக்கிட்டே இருந்தேன். மேம் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். மேம் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னா மாஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. மாஸ்டர் வந்து அங்கே நம்ம வீட்டுக்கு வந்த எலக்ட்ரீஷியன் ஒருத்தவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, இது மாதிரி பிள்ளைங்களாம் இது மும்பை சுற்றி பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு அங்கே தெரிஞ்சவங்க இருக்காங்க, நீங்கள் இவ்வளோ பைசாலாம் கொடுத்து போக வேண்டாம் அப்படின்னா 1500 சொல்கிறான் நாலு பேருக்கு பொண்ணிக்கு போக. அப்புறம் பேசி அடித்து 1200 கொண்டாந்துச்சுனாங்க. நம்ம தான் நெகசியேஷன் கீழே எம்எம்ஜியில் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அந்த விஷயம் படித்து எப்படியோ அங்கேருந்து ஒரு போட்டெலாம் வந்தாச்சு, எப்படி ஃப்ரீயாக வந்தாச்சு. அங்கே அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பேசி செஞ்சு ஒரு இடத்துல போயிட்டு அவங்க இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு ரிசிப்ட் மாதிரி கொடுத்தாங்க, அதை வந்து அந்த கேட் இருக்குல்ல அந்த கேட்டுக்கு பக்கத்துலேயே கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நாங்கள் போட்டில் ஏறியாச்சு. உள்ளே ஏறி வந்ததும் எல்லோரும் வந்து இந்த அங்கே உட்காந்துருக்காங்களே அந்த மக்கள்லாம் போய் டக்கு டக்குன்னு, நாங்கள் தான் கடைசியாக ஏறுறோம் இந்த போட்டில், டக்கு டக்குன்னு ஏறி ஏறி உள்ளே போய் உட்காந்துட்டாங்க. எல்லோரும் சீட்டு பிடிச்சி உட்காந்துட்டாங்க, நிழலில் உட்காரணும்னு சொல்லிட்டு சீட்டு பிடிச்சி உட்காந்தாச்சு. ஆனால் கொஞ்சம் நேரம் ஆக ஆக மக்கள் எல்லாம் எழுந்திரிச்சு வெளியில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த வியூ, இந்த தாஜ் ஹோட்டலும் அதுவும் ரெண்டு சேர்ந்தாப்பில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ, இந்த மாதிரி ஆட்கள் எங்கள் உள்ளே உட்காந்த ஆட்கள் இது எதுக்கு முன்னாடியே போய் இடத்த பிடிச்சிட்டு சென்னை மும்பையும் போட்டுட்டு இடத்த பிடிச்சிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ தோணுச்சு மக்களோட மனநிலை எல்லாமே அவங்கள பற்றி யோசிக்கிறதும், அவங்கள பற்றி இது பண்ணுறதும், அவங்க சேஃபாக போய் ஒரு இடத்துல பிடிச்சி உட்காந்துடணும் அந்த விஷயங்கள். சார் அடிக்கடி சொல்லும்போது எனக்கு அந்த விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது விளையாடுறது அப்படின்னு. எங்களுக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு பசங்க,
அவங்க அப்பா வந்து ரெண்டு பசங்களையும் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் அங்கே நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு ஒருத்தவங்களும் வயசானவங்க எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இந்த போட் ரைட், செம்மையாக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம். இன்னும் ஒன்றுனா இங்கே வந்து அந்த கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வச்சு வைக்கலாம் அந்த போட்டு, அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஏதாவது கீழே விழுந்துச்சு அப்படின்னா நேரம் தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த இது கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வந்து வச்சுருக்கலாம். மற்றபடி சூப்பராக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. இந்த சைட்லலாம் பார்த்தோன்னா அந்த சைடு நேவிக்குள்ளே அந்த ஃப்ளாக் தெரியுது இல்லையா, நம்ம இந்தியன் ஃப்ளாக், அதிலிருந்து அந்த சைடு பார்த்தோம்னா நம்ம இந்தியன் ஆர்மிக்குள்ள விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த இடையில கொடுத்தாங்க. அங்கே அந்த இது போயிட்டு இருக்கும்போது அந்த கடல் பறவைகள் வந்து ஃபுல்லாக வந்துட்டே இருந்துச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக மேலே மேலே கேமரா எடுத்துகிட்ருக்கோம், கேமராவுக்கு மேலே வந்து பறந்துட்டு போகுது. செம்ம வியூவாக இருந்துச்சு, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் மும்பை போயிருக்கோம், இந்த போட் ரைடு போனதில்ல. ஸோ இந்த போட் ரைடு போனது இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த பறவைகள்லாம் வந்து வந்து போயிட்டு இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா ஒவ்வொரு டைமும் இந்த பேர்டு இந்த ரைடில் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து அந்த அந்த பேர்டுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க, ஸ்நாக்ஸ் கொடுத்து இந்த மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க. அதனால அந்த ஒரு ஒரு போட்டும் போகும்போது அந்த ஒரு ஒரு போட்டுக்கு பின்னாடி ஒரு 50 பேர்ட்ஸ் அந்த கடல் பறவை வந்து வந்துட்டு போகுது. இங்கே பாருங்கள், 50 பறவை இந்த சைடு, லெஃப்ட் சைடு ரைட் சைடு, லெஃப்ட் சைடு ரைட் சைடு, இந்த மாதிரி மாறி மாறி அந்த போட்டை இங்கே பிடிக்கிறது. அந்த ஸ்டார்டில் போகும்போது பிடிக்கிறது, வந்து எண்டாகி அந்த போட்டு நிற்கிற வரைக்கும் பின்னாடியே வருது. அவ்வளோ பேர்ட்ஸு, நிறைய பேர் வந்து ஸ்நாக்ஸு இந்த விஷயங்கள் எல்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்க.